ரீசண்ட் தமிழ் டப்டு சீரீஸில் பற்றி பார்க்கலாம். அசுர் இது ஹிந்தி லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் வெப் சீரீஸ். ஆனிசன் இந்த சீரீஸை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஷத் வர்சி, பருண் சோப்தி, ஷரீப் ஹஷ்மி, அமே வாக் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த சீரீஸில். ஃபர்ஸ்ட் சீசன் வீட்டில் ரிலீஸ் ஆச்சு, தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.4 கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் சீசன் ஜூன் 2nd அன்னைக்கு ஜியோ சினிமாஸில் ஸ்ட்ரீமிங் ஆச்சு. இது இன்னும் தமிழ் டப் பண்ணலை. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.2 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஸ்கூப். இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கவுட் ரூம் ட்ராமா சீரீஸ். ஹன்சல் மெக்தா, ம்ரோன் மையர், லகோ வைக்கோல் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கரிஷ்மா தன்னா, முகமது சேஷன் அபூப், பிராஸ் சஞ்சித் சாட்டர்ஜி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. மேட்ச் பாக் ஷார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிக்னா ஓராண்ட ரிப்போர்ட்டரோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ் டப்டில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் லைஸ், இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா சீரீஸ். அவினா ஷரோன் பவாரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. பிபிசி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் போர்டிங் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 12 வயசு பையன் காணாமல் போயிடுறான். அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறப்ப பல உண்மைகள் வெளியில் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. தமிழ் டப்டில் ஹாட் ஸ்டாரில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் ஜி கர்டா. இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா சீரீஸ். அருணிமா ஷர்மா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் தமனா, சுஹேல் நாயர், ஆஷிம் குல்தி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. 7 சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸோட லைஃப். அவங்க 30வது வயசில் அவங்க நினச்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா ஸ்டோரி. தமிழ் டப்டில் ப்ரைம் வீடியோவில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ் ஐஎம்டிபி ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. பார்ட் ஆஃப் பிளட், இது 2019 ரிலீஸ் ஆன ஸ்பை த்ரில்லர் வெப் சீரீஸ். இதே நேமில் பப்ளிஷ் ஆன நாவலை பேஸ் பண்ணி எடுத்த சீரீஸ் தான் இது. ரிபுதஷ் குப்தா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எம்ரான் ஹஷ்மி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ரெட் சில்லிஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 4 ஏஜென்ட் பலோஜிஸ்தானில் மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்ற ரா ஏஜென்ட் கபீர் ஆனந்த் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா ஸ்டோரி. தமிழ் டப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் UP65. இது ஹிந்தி லாங்குவேஜ் காமெடி ட்ராமா சீரீஸ். கஜன்தீத் சிங் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரிஸ்டீஜியஸ் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின ஸ்டோரி தான் இது. ஃப்ரெஷ் லைம் ஃபிலிம்ஸ், ஜியோ ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் பண்ணி ஜியோ சினிமாஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 8.1 கொடுத்துருக்காங்க. கேரளா க்ரைம் ஃபைல்ஸ், இது மலையாளம் லாங்குவேஜ் க்ரைம் த்ரில்லர் வெப் சீரீஸ். அகமது கபீர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஷிக் அமீர் ஸ்டோரி எழுதியிருக்காங்க. இதில் அஜு வர்கீஸ் லால் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. 6 பேர் கொண்ட ஒரு போலீஸ் குரூப்பு ஒரு லார்ஜ் ரூமில் நடந்த கொலை கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. தமிழ் டப் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் கஃபாஸ், இது ஹிந்தி லாங்குவேஜ் ட்ராமா டிவி சீரீஸ். சாஹில் சங்கா டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸை. இதில் ஷர்மன் ஜோஷி, மனோ சிங், மிக்கேல் காந்தி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன டார்க் மணி அப்படின்ற பிரிட்டிஷ் மினி சீரீஸை பேஸ் பண்ணி இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு அப்பாலஸ் என்டர்டைன்மெண்ட், மடிபா என்டர்டைன்மெண்ட் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப் பண்ணி சோனி லைவில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.